காமராஜர் முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆர் ஒருமுறை காமராஜரை பார்ப்பதற்கு அவர் இல்லம் வருகிறார். அவரை காமராஜர் வரவேற்று உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் பேசி முடித்துவிட்டு எம்ஜிஆர் நான் கிளம்புகிறேன் என்று எழுகிறார். உடனே காமராஜர் ஏன் எழுந்துட்டீங்க, உட்காருங்க சாப்பிட்டு போகலாம் என்கிறார். பரவாயில்லை என்கிறார் எம்ஜிஆர். இது சாப்பாட்டு நேரம் தானே, இன்னைக்கு என் கூட சாப்பிட்டு போங்க என்கிறார் காமராஜர். அதுக்கில்லை, பக்கத்தில் தான் என் அலுவலகம், எனக்கு அங்கு மதிய உணவு வந்துவிட்டது, நான் அங்கு போய் சாப்பிடுகிறேன், பிறகு ஒரு நாள் வந்து உங்களுடன் சாப்பிடுகிறேன் என்கிறார் எம்ஜிஆர். காமராஜர் மீண்டும் அழைக்க எம்ஜிஆர் மறுத்து செல்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காமராஜரின் உதவியாளர் வைரவன், நீங்க கொஞ்ச காலமாக யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டீங்களே, இன்று எம்ஜிஆரை மட்டும் வற்புறுத்தி சாப்பிட சொல்ல என்ன காரணம் என்று கேட்கிறார். அதற்கு காமராஜர், அந்த மனுஷன் தினமும் 100 பேரை சாப்பிட வச்சு புண்ணியம் தேடி வச்சிருக்கான்யா, அந்த மனுஷனை ஒருவேளை சாப்பிட வச்சு நாமும் புண்ணியம் தேடிக்கலான்னு பார்த்தா அதை கூட விட்டு வைக்காம போயிட்டாரியா என்று எம்ஜிஆர் பற்றி கணிந்துருகி பேசியிருக்கிறார் கர்மவீரர் காமராஜர்.